வீடியோவை வழங்குவோர் வீட்டின் ஒவ்வொரு அடியிலும் மிளிரும் பேரழகின் பிரம்மாண்டம் அனுஜ் ஸ்டைல்ஸின் அரவிந்த் கணேஷ் செராமிக் சேலம். An apple a day keeps the doctor away-nu நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அப்படிப்பட்ட ஆப்பிளை கடிக்கலாமா இல்ல ஜூஸா குடிக்கலாமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. பழச்சாறு பொதுவா முழு பழத்தை விட ஆரோக்கியமானது இல்ல. அந்த இடத்துல புதுசா சாறு பிழிஞ்சாலும் பழத்தை முழுசா சாப்பிடறதை விட ஜூஸா குடிக்கிறது ஆரோக்கியமானது இல்ல. பழச்சாறு நேரடியா பழத்துல இருந்து வர்றதுனால அதோட ஊட்டச்சத்துக்கு சமமானதா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி நினைக்கிறது தப்பு. இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல பழத்தோட தோல்ல உணவு நார்ச்சத்து அதிகம். நீங்க ஒரு பழத்தை முழுசா சாப்பிடும் போது அதோட கூழ்ல இருக்கிற உணவு நார்ச்சத்து உங்க இறைப்பை குடல் வழியாக பயணிக்கும் போது பழத்துல இருக்கிற இயற்கை சர்க்கரையுடன் பிணைகிறது. நீங்க நேராக பழச்சாறு குடிக்கிறத விட பழத்தை முழுசா சாப்பிட்டா பழத்தின் சர்க்கரை உங்க ரத்தத்தில் குறைந்த மற்றும் மெதுவான விகிதத்துல சேரும். இந்த செயல்முறை உங்கள் உடல் சர்க்கரைய நேரடி ஆற்றல் மூலமாக பயன்படுத்த அனுமதிக்குது. இதற்கு நேர்மாறா நேராக பழச்சாறு குடிப்பது ரத்தத்தில் சர்க்கரையின் அதிகரிப்புக்கு காரணமாகுது. உங்களுக்கு தேவையானதை விட அதிக சர்க்கரை இருப்பதை உணர்ந்து உங்க உடல் சீக்கிரமா இன்சுலினை வெளியிடுது. இது உங்க ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அதிக அளவு கொழுப்பா மாறுது. அதே சமயம் பசினால அதிகமா சாப்பிட வைக்குது. இந்த வழியில சுத்தமான பழச்சாறு குடிப்பது ரத்த சர்க்கரையின் மோசமான ஒழுங்குமுறைக்கு வழிவகுத்து அதே சமயம் முழு பழங்களை சாப்பிடுவதை விட கலோரி அதிகரிக்குது. ரத்தத்துல சர்க்கரை அளவை ரொம்ப குறிப்பிட்டு எடுக்கிறவங்களுக்கு பழச்சாறு குடிச்ச அப்புறம் தலைவலி, பலவீனம் மற்றும் எரிச்சலை அனுபவிக்கலாம். அதே சமயம் பழங்களை முழுசா சாப்பிடும் போது இந்த அறிகுறிகள் ஏற்படாது. ஜூஸ் குடிக்கிறதுனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா நார்ச்சத்து இல்லாதனால சர்க்கரை உள்ளடக்கம் உடல்ல விரைவா உரியப்படுது. இது ரத்தத்துல சர்க்கரை அளவை அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் முழு பழங்களிலும் நார்ச்சத்து நிரம்பி இருக்குது. இது உடல்ல சர்க்கரையை மெதுவா உரியறதுக்கு உதவுது. பழச்சாறு மிக சிறந்தது. இருந்தும் அதுல நார்ச்சத்து எதுவும் இல்லைன்னு நினைச்சு நீரிழிவு நோயாளிகளுக்கு கொடுக்க கூடாது. முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் முழுங்கறதுல சிரமம் இருக்கிற நோயாளிகளுக்கு ஜூஸ் கொடுக்கலாம். பேக்கேஜ் செய்யப்பட்ட ஜூஸ் பெரிய அளவுல இல்ல. அதே சமயம் பழம் மற்றும் பழச்சாறு இரண்டின் ஆரோக்கிய நலன்களை மட்டுமே மாற்றி அமைக்கும். முழு பழத்துடன் ஒப்பிடும் போது சுத்தமான பழச்சாற்றில் விட்டமின் சி குறைவாகவும் உணவு நார்ச்சத்து குறைவாகவும் இருக்கு. பெரும்பாலான கூழ் விட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களால் நிறைந்திருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அதே சமயம் சாரை மட்டும் பிரித்தெடுக்கும் போது நீங்க முழு பழத்தையும் சாப்பிட்டா இந்த ஊட்டச்சத்துக்கள் அதுல இல்ல. சில சாத்தியமான பாதகமான விளைவுகளால பழச்சாறு நுகர்வு மற்றும் ஒரு நபரின் உடல் எடை, குறிப்பாக குழந்தைகளின் சூழலில் உள்ள தொடர்பு ஆகிய எல்லாமே அடங்கும். ஒரு நாளைக்கு 240 மில்லி தூய பழச்சாறு குழந்தைகள் மற்றும் பெரியவர்களில் சிறிது எடை அதிகரிப்புடன் தொடர்புடையது அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இருப்பினும் இது எந்த மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்காது. பழங்களை சாப்பிட்றதுனால ஆரோக்கிய நன்மைகள் மிகவும் உறுதியானதாக இருக்கிறதுனால சுத்தமான பழச்சாறை விட முழு பழங்களை சாப்பிடுவதை விரும்ப வேண்டும்னு ஆய்வுகளை சொல்றாங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் வீட்டின் ஒவ்வொரு அடியிலும் மிளிரும் பேரழகின் பிரம்மாண்டம் அனுஜ் ஸ்டைல்ஸின் அரவிந்த் கணேஷ் செராமிக் சேலம்.